வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பூத கண்ணாடி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் அழுத்துங்க. பிக் பாஸ் ஷோலயே ஆர்த்தி மட்டும்தான் ரொம்பவே உண்மையாகவும் நல்லாவும் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஏன் அப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, பிக் பாஸோட நோக்கம் என்ன, 1 கோடி கடைசியா ஒரு ஆளா நின்று 1 கோடி வெல்லணும், அதுதான் பிக் பாஸ். அதற்கான வேலையை முன்பரமா செய்யறவங்க ஆர்த்தி மட்டும்தான். பிக் பாஸ் நிகழ்ச்சியில இதுவரைக்கும் 6 பேர் நாமினேட் ஆயிருக்காங்க. ஆனா ஒருத்தர் கூட மக்கள் கிட்ட கேமரா முன்னாடி வந்து எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கெஞ்சினதில்லை. அதே மாதிரி கணேசையும் ஆரவையும் இதுவரைக்கும் யாருமே நாமினேட் பண்ணாம இருந்தப்போ ஆர்த்தி அவங்க 2 பேர்த்த நாமினேட் பண்ணாங்க. அதோட உள்நோக்கம் என்னன்னா, கணேஷ் ஆரவ் இவங்க 2 பேர்த்துக்கும் தான் வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு, இவங்க எல்லாத்தோட ஒத்து போயிடுறாங்க. இப்படியே போயிட்டா நம்மால அந்த 1 கோடியே வெல்ல முடியாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ஆர்த்தி அவங்கள நாமினேட் பண்ணியிருக்காங்க. காயத்ரி கிட்ட அக்கா அக்கான்னு சொல்லிட்டு இருக்க அவங்க, பதவியாசை வந்துட்டா ஒருத்தர் எப்படிலாம் மாறுவாங்கன்னு இவங்களை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் வீட்டோட தலைவி ஆகணுங்கிற எண்ணமும் அவங்களுக்கு இருக்கு. ஏன்னா பிக் பாஸ் வீட்டோட தலைவி ஆயிட்டா அவங்கள நாமினேட் பண்ண முடியாது. நாமினேஷன் லிஸ்ட்ல ஆர்த்தியும் வந்ததுக்கு அப்புறம் அவங்க எழுந்திருச்சு கை கும்பிச்சு ரொம்ப நன்றிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனா அடுத்த சில நேரத்திலேயே அவங்க மட்டும் பெட்ரூம்குள்ள வந்து கேமரா முன்னாடி நின்று ஓட்டுக்காக மக்கள் கிட்ட பிச்சை எடுத்தாங்க. இப்படி ஒரு கேவலமான விஷயத்த இதுவரைக்கும் எலிமினேட் ஆனவங்க நாமினேட் ஆனவங்க யாருமே பண்ணதில்லை. இவங்க ஒரு காமெடி நடிகையா இருந்தாலும் நிஜ வாழ்க்கையில இவங்க ஒரு வில்லிங்கிறத இந்த ஷோ மூலமா நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. தலைவரான கணேஷ் வெங்கட்ராமன் ஆர்த்தியா நாமினேட் பண்ணாரு. அவர் சொன்ன காரணம், ஆர்த்தி எதையுமே ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிறது இல்ல, ஆப்போனன்ட் டீம் வின் பண்ணுனா அதை ஆர்த்தினால தாங்கிக்கவே முடியலன்னு சொல்லி ஆர்த்திய நாமினேட் பண்றாரு கணேஷ். அதுக்கப்புறம் ஆர்த்தி யாரும் இல்லாத ரூம்ல கேமரா முன்னாடி நின்று மக்கள் கிட்ட ஓட் கேட்டுட்டு இருக்கும்போது கணேஷ் உள்ள வராரு. உள்ள வந்துட்டு ஆர்த்தி பேசுறத பார்த்துட்டு அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு வெளியே போயிடுறாரு. இதை பார்த்துட்டு போற கணேஷ் அங்க இருக்கிறவங்கள்ட்ட இதை பத்தி சொன்னா ஆர்த்தியோட உண்மையான முகம் அவங்களுக்கும் தெரிய வரும். ஆர்த்தியோட இந்த கேவலமான செயலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களுக்கு பூத கண்ணாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.